மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா. ஒன்பதாவது படிக்கின்ற பாடவிலையில் பத்தாவது பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பத்தாவது பாடப்புத்தகத்தில் புத்தகம் 50 பக்கம் உரைநடை விருந்து போற்றுதும். உரைநடை பாருங்கள். விருந்தோம்பல் விருந்து என்றால் என்ன? தாம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்கு இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் அல்ல விருந்து என்று சொல்லப்படுகிறது. ஆக விருந்து, வீட்டுக்கு வந்த விருந்தினரை போற்றுவது. பாருங்கள், நுழைமுன் மொழித்தயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு உண்ணச் சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல். சிறுவயதில் மகனுடனோ மகளுடனோ வரும் நண்பர்களுக்கும் சேர்த்து அம்மா தரும் சிற்றுண்டியில் தொடங்குகிறது தமிழரின் விருந்து போற்றுதல். தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குலைத்து செய்த சமையல் விருந்தாகிறது. ஆக தமிழுடைய பண்பாடு, சங்ககாலத்திலிருந்தே கல் தோன்றி மண் தோண்டா காலத்திலே தமிழர் பண்பாடு இப்பொழுது வரை நடந்து கொண்டிருந்தால் இருக்கின்றது. வீட்டிற்கு வந்தவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், வீட்டிற்கு வந்தவர்களுக்கு உணவும் தங்கு இடமும் கொடுக்கிறார்கள். எந்தவித மன குறைபாடு இல்லாமல் அவர்களுக்கு நல்ல உள்ளன்போடு வரவேற்று உபசரிக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். பசிக்கு உணவும் தவித்த வாய்க்கு தண்ணீரும் கொடுக்கின்றார்கள் நம்முடைய தமிழர் பண்பாடு. தாம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இடுக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதை விருந்தம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று சங்காலத்திலிருந்தே தொல்காப்பியர் கூறியுள்ளார். கஷ்டமான வார்த்தை இல்லை, இது எளிமையான வார்த்தை தான், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்து அற உணர்வும் தமிழர் மரபும். அறம், அறம் அறம் என்பது நல்ல கருத்துக்கள், நல்ல செயல்பாடு தான் அறம். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். இல்லறம் புரிவதை விருந்தம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். இல்லர் என்பது குடும்பத்தினர், குழந்தை, கணவன் மனைவி போன்ற குடும்பத்தில் உள்ளதுதான் இல்லறம். முகம் வேறுபாடுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதே மோப்பக் குலையும் அனுச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கொடலும் இழந்த எண்ணெய் என்று சிலப்பதியார ஒரு பாடம் சொல்கிறது. என்று அந்த பாடல் கண்ணகி வருகிறாள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு என்பதை இளங்கோடிகள் உணர்த்துகிறார். ஆக அந்த சங்காலத்தில் கோவலன் மனைவி கண்ணகி வீட்டிற்கு வந்த விருந்தினரை கணவன் இல்லாததால் வீட்டிற்கு வருகின்ற அந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை என்று வருத்தம் அடைகிறார். அடுத்து கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் கலிங்கத்து பிராணிகளும் செய்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார். பாருங்கள், பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கம்பராமாயண பாடல் சொல்கிறது. அடுத்த விடியில் பார்ப்போம்.